தலைநகர் தில்லியில் அதிகரித்து வரும் மாசை கட்டுப்படுத்த பட்டாசுகள் தயாரிப்பு இருப்பு வைத்தல் விற்பனை மற்றும் பயன்பாட்டிற்கு தில்லி அரசு முழுமையாக தடை விதித்துள்ளது. இந்த தடை அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பட்டாசுகளை ஆன்லைனில் விற்பதற்கும் விநியோகிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனை தெரிவித்த தில்லி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய், தலைநகர் தில்லியில் குளிர்காலத்தின் போது காற்று மாசு அதிகரிப்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பட்டாசு தடை உத்தரவை தீவிரமாக அமல்படுத்த தில்லி காவல்துறை, தில்லி மாசு கட்டுப்பாட்டுக் குழு, வருவாய்த்துறை ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை திட்டம் ஒன்று வகுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினாா்.